விஜய் தொலைக்காட்சியில் எக்கச்சக்கமான சீரியல்கள் ஒளிபரப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் பாண்டியன் ஷோ சீரியலுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தான். இப்படி இருக்கும்போது இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் ஆரம்பத்தில் முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் விஜய் சித்ரா அவங்க நடித்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு அப்புறமா இப்போ அவங்களோட முல்லை கதாபாத்திரத்தில் காவ்யா அப்படிங்கிறவங்க நடித்து வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ரசிகர்கள் ஏற்றுக்க மறுத்தாலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முல்லை கதாபாத்திரத்துக்கு காவியா அவங்கள ரசிகர்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் முல்லை கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய காவியா அவங்கள பற்றி எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்களால் இவங்களை முல்லை கதாபாத்திரத்தில் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க போன விஷயம் இப்போ ஒரு விபரீதத்தில் முடிஞ்சிருக்குது. அதாவது அதே பாண்டியன் ஷோ சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் ஹேமா சதீஷ் அவங்க நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹேமா அவங்களுக்கு இந்த பாண்டியன் ஷோ சீரியல் மூலமா எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் உருவாயிருக்குது. இப்படி இருக்கும்போது ஹேமா அவங்களோட ஃபேன் பேஜ் ஃபேக்காக இருக்கக்கூடிய ஃபேன் பேஜ் ஒருத்தவங்க ஹேமா பேரில் ஒரு ஃபேன் பேஜ் ஆரம்பித்து குமரனையும் காவியா அவங்களையும் ரொம்ப இழிவாக பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி மீனா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய ஹேமா அவங்க காதுக்கு போயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அப்படி வந்துருக்கூடிய அந்த போஸ்ட்டில் காவியாவை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்கள ட்ரோல் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை பதிவு பண்ணி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த விஷயம் ஹேமாவோட காதுக்கு போகும்போது அதுக்கு ஹேமா ஒரு தரமான ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டை முன்வைக்கிறேன், தயவு செஞ்சு யாரும் யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. அப்படி யாரும் மற்றவங்களை அசிங்கப்படுத்தி என்ன பில்டப் பண்ணுறோங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் என்னோட ஃபேனாக இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை இங்கே காமிக்காதீங்க. அதுவும் என்னோட பேரை யூஸ் பண்ணி உங்களோட வெஞ்சன்ஸை உங்களோட பழிவாங்கக்கூடிய விஷயத்தை காமிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களோட ஃபேன் பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இப்படி ஃபேக்காக இருக்கக்கூடிய ஃபேன் பேஜுக்கு ஹேமா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்னிங் மெசேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது கூடவே ஹேமா அவங்களோட அஃபிஷியல் ஃபேன் பேஜ் எல்லாத்தையும் டேக் பண்ணி இப்படிப்பட்ட போஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் சித்ரா அவங்களோட இறப்புக்கு அப்புறமா காவியா அவங்க இப்போ தான் அந்த முல்லை கதாபாத்திரத்தில் கொஞ்சம் ஜெல் ஆகிட்டு அவங்களோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் இவங்களை முல்லை கதாபாத்திரத்தில் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விஷயம் காவியாவுக்கு மட்டுமில்லை, காவியாவோட ரசிகர்களுக்கும் பாண்டியன் ஷோ சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு அவங்களே அப்பப்போ ரிப்ளை கொடுத்துட்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு ரசிகர்கள் காவியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்கள இழிவாக பேசாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் இப்போ அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹேமா அவங்களோட இந்த ஸ்ட்ராங்கான ரிப்ளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.